சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷத்திற்கு என்ன மாதிரியான பரிகாரங்களை எல்லாம் செய்தால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து விடுபடலாம் என்று இப்பொழுது பார்க்கலாம் பொதுவாகவே இப்பொழுது சனியின் தாக்கத்திற்கு உள்ளானவர்கள் எல்லாம் முதலில் செய்வது சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் போடுவதுதான் அப்படி அந்த எல் தீபத்தை ஏற்றலாமா கூடாதா என்று மிகப்பெரிய சர்ச்சை இப்பொழுது உலா வருகிறது ஒரு சிலர் எல் தீபம் ஏற்ற வேண்டும் என்கிறார்கள் ஆனால் ஒரு சிலர் எல் தீபத்தை ஏற்றக்கூடாது என்கிறார்கள் இதில் மறைந்திருக்கும் உண்மை என்ன என்று இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக சனிக்கு எல் தீபம் ஏற்றக்கூடாது என்பதுதான் உண்மை எக்காரணம் கொண்டும் யார் சொன்னாலும் நீங்கள் எல் தீபத்தை மட்டும் ஏற்றாதீர்கள் ஏனென்றால் இது தவறுதலாக செய்யப்படும் ஒரு வழிபாடு என்றுதான் உணர்த்துகிறார்கள் வல்லுநர்கள் இது சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷத்தை போக்குவதற்கு பதிலாக அதிகப்படுத்திவிடும் என்று அச்சப்படுத்துகிறார்கள் ஏனென்றால் எல் என்பதும் அரிசியைப் போல ஒரு தானிய வகையை சேர்ந்ததுதான் அரிசியை நாம் எரிப்போமா ஏனென்றால் உண்ணும் உணவிற்கு மூடாதனமாக இருப்பதே அந்த அரிசிதான் அதை எரிப்போமா அதே போல்தான் எல்லை எரிக்கக்கூடாது என்கிறார்கள் எல்லை எண்ணெயாக்கி அந்த எண்ணெயை கொண்டு தீபமேற்ற சொல்லித்தான் நமது முன்னோர்கள் சனி பகவானுக்கான பரிகாரமாக சொல்லியிருக்கிறார்கள் எல்லையே நேரடியாக எரிப்பது என்பது நல்ல விஷயம் அல்ல எல்லை வேண்டுமானால் சுவாமிக்கு நாம் நைவேத்தியமாக பலகாரங்கள் செய்து படைக்கலாம் அல்லது அந்த எல்லையே அப்படியே நைவேத்தியமாக படைக்கலாம் இதுதான் உண்மை ஆக சனீஸ்வர பகவானுக்கு எல்லை எண்ணெயாக்கி அந்த எண்ணெயால் நீங்கள் தீபம் ஏற்றலாமே தவிர எல்லையே நேரடியாக நீங்கள் எரிக்கக்கூடாது என்பதுதான் உண்மை எல்லை நெய்வேத்தியமாக வேண்டுமானால் படையுங்கள் இனி சனீஸ்வரனுக்கு சனிக்கிழமை அன்று எல்லால் தீபத்தை ஏற்றாமல் நல்ல எண்ணெயில் ஏற்றி சனி பகவானின் தோஷத்திலிருந்து விடுபட்டு அவரின் பரிபூர்ண ஆசையை பெற்றுக்கொள்ளுங்கள்